ஹலோ வியூவர்ஸ், அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பிடி கொழுக்கட்டை செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதில் அதற்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். ஒரு கப் அரிசி மாவு, ஒரு கப் வெல்லம் எடுத்துருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட் கம்மியாக வேணும்னா முக்கா கப் எடுத்துக்கோங்க. ஏலக்காய் பொடி அரை டீஸ்பூன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல வெல்லத்தை கரைய வச்சுக்கோ. 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. வெல்லம் கரையறதுக்குள்ள நம்ம இங்கே மாவை வறுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய் விட்டு அரிசி மாவை சேர்த்து வறுத்து வச்சுக்கோங்க. சிம்லேயே வச்சு வறுத்துக்கணும். கலர் மாறக்கூடாது. லைட்டாக அப்படியே நல்லா சூடாகிற மாதிரி வறுத்துக்கினா போதும். இது வெல்லம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிட்டுருக்கு, நல்லா கரையட்டும். மாவு நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடும். இது வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ இதை முதல்ல வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டின வெள்ளத்தை திருப்பி அதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதி வரட்டும். வெள்ளை கரைசல் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுப்போம். நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் கூட விட்டுக்கலாம். ஏலக்காய் தூள், ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துட்டு சிம்மில் வச்சுட்டு வறுத்த மாவை இதில் சேர்த்துக்கோ. நல்லா கலந்து விட்டுக்கோ. இப்போ மாவு நல்லா கலந்தாச்சு. ஆஃப் பண்ணிடுவோம். இது கொஞ்சம் ஆறட்டும். இப்போ மாவு கை சூடு பொறுக்கிற அளவுக்கு ஆறிடுச்சு. இப்போ இப்படி நல்லா ஒன்றா சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இப்படி உருட்டி அப்படி லைட்டாக விரல் பதிகிற மாதிரி பிடிச்சி வைக்கணும். இதுதான் பிடி கொழுக்கட்டை. இப்போ தண்ணி கொதிச்சிச்சு. இட்லி வேக வைக்கிற மாதிரி இதை வேக வச்சு எடுத்துக்கோ. ஒரு 7 லிருந்து 10 நிமிஷம் வரைக்கும் வச்சா போதும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு, ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ திறந்து பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கு. அப்புறம் கையில் ஒட்டாமல் இருக்குது. நல்லா வெந்துடுச்சு. பாருங்கள் இன்னும் சாஃப்டாக இருக்குது. நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இதில் நம்ம வந்து இந்த பாகு கரைச்சி ஏலக்காயெலாம் சேர்க்கும் போது தேங்காய் துருவல் கூட வேணால் சேர்த்துக்கலாம். சுவையான ஆரோக்கியமான பாரம்பரிய பிடி கொழுக்கட்டை தயார்.